ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജൈ കൃപയാരംഗിരണ്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തമാന്തദ്വിതയമനുകലം ശക്തതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ത്വം ശ്രീവരാഹം യതിവരമണഖം ദേശികം സംശയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവന്ത വൈജയന്തി വിഭൂഷണം. സ്വാമി ദേശികനുടേ ഗോപാല വിംശതി അപ്പിങ്കറാണ് സ്തോത്ര പ്രബന്ധത്തെ അനുഭവിച്ചിട്ട് വരും. இன்றைய தினம் ஏழாவது ஸ்லோகம். பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடவித்வ நிராசகம் கயோஸ்திதி விபுலோலூகல கர்ஷகம் குமாரம். கண்ணன் அவதரித்து முதலாக அந்த குழந்தை பருவத்தை சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை போல அனுபவிச்சுண்டு வர, அப்படி அனுபவிக்கும் பொழுது அந்த கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறார், நீ அவதரித்த காலத்திலே நான் பிறக்கவில்லை, அதனால உன்னுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் லீலைகளை எல்லாம் என்னுடைய கண் எதிரே கண்டு அனுபவிக்கும்படியாக அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கண்ணனும் தன்னுடைய லீலைகளை எல்லாம் காண்பிக்கிறான். பூதனாசம்ஹார விற்பாந்தத்தை காண்பிக்கும் பொழுது இவனுடைய பரத்துவத்தை கண்டு பயந்து சுவாமி தேசிகன் கண்ணனை விட்டு அகலுகிறார். உடனே கண்ணன் பரத்துவத்தை கண்டு இப்படி அஞ்சலாமோ என்று தான் பண்ணினதான நவநீத சௌரியம் முதலான லீலைகளை எல்லாம் காண்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு லீலைகளாக காண்பிக்கும் பொழுது யசோதை கண்ணனை உரலிலே கட்டியதான ஒரு சம்பவத்தை காண்பித்து யமலார்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இரண்டு விரட்சங்களை சாபத்திலிருந்து விமோசனம் செய்கிறார். இந்த காட்சியை கண்டதான சுவாமி தேசிகனுக்கு மனது மிகவும் கஷ்டப்படுகிறது, வருத்தம் ஏற்பட்டு நான் இந்த சம்பவத்தை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், நான் இதை அனுபவிக்க மாட்டேன், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தி இது தியானம் பண்ண முடியாது, இதை ரசிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஒரு தடவை மாற்றம் நினைக்கலாம் ஸ்மரிக்கலாம் அப்படிங்கிறதான தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்திலே. பயேன, பயத்தினால கண்ணன் வெண்ணையை திருடினான். அப்படி திருடும் பொழுது யசோதை பிராட்டி பார்த்துட்டார். அஞ்ச உரப்பால சோதை அப்படின்னு கோபத்தோட வந்து அந்த கண்ணனை தண்டிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கயத்தை எடுத்துக்கொண்டு வந்து உரலிலே கட்டுகிறான். கண்ணன் தன்னுடைய தாயாருடைய முகத்திலே கோபத்தை பார்த்து பயந்து கண்ணை மூடிக்கொள்கிறான். கோபிகையர்கள் எல்லோரும் வந்து கண்ணன் எங்கள் வீடுகளிலும் வெண்ணெய் தயிர் பால் எல்லாவற்றையும் திருடினான் என்று ஏசி பேசி தங்களுடைய குரூரமான கண்களால் அவனை பயமுறுத்தி யசோதை அவனை கயிறால் கட்டுவதற்கு அவர்களும் உதவி செய்து எல்லாம் செய்தார்கள். தன்னுடைய சௌசீல்யத்தை காண்பிப்பதற்காக இப்படியா இவன் கஷ்டப்பட வேண்டும் என்று மிகவும் வருத்தப்படுகிறார் சுவாமி. இப்பொழுது பெரிய உரலிலே கட்டின உடனே அந்த சின்ன குழந்தை அந்த உரலை இழுத்து கொண்டு அந்த இரண்டு மரங்களுக்கு நடுவிலே செல்கிறது. அந்த மரத்தை இப்பொழுது
முறிக்க வேண்டும், அந்த குழந்தையால் முடியுமா அப்படின்னு பரிதவிக்கிறார் சுவாமி. பயேன, ரொம்ப பயமா இருக்கு குழந்தைக்கு என்ன ஆகுமோ. பரிவர்த்தித கந்தரம் பயேன, இப்படி சுவாமிக்கு பயமாக இருக்கும்போது அந்த கண்ணனானவன் குழந்தையானவன் அந்த உரலை இழுத்து கொண்டு செல்கிறான். செல்லும் பொழுது தன்னுடைய கழுத்தை திருப்பி பின்பக்கம் பார்க்கிறான். கோபிகைகள் தன்னை அடிப்பதற்காக துரத்தி கொண்டு வருகிறார்களோ பயேன, பயத்தினால பார்க்கிறான். அப்படி பயந்துண்டு அவன் வராளான திரும்பி பார்க்கிற அந்த குழந்தையினுடைய முகத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்கான், பயத்துல சிரிப்பு. ஸ்மித புல்லாதர பல்லவம், அந்த புன்முறுவல் அது எப்படி இருக்குன்னா அவனுடைய அதரம், அந்த சிவந்த அதரம் உதடுகள்ல ஒரு புன்முறுவல் தெரியறது. கயோஷ்சிதி, யாருக்காக இப்படி வரான் இவன் உரலை இழுத்துக்கொண்டு அப்படின்னா, யாருக்கோங்கிறார் சுவாமி, அவ பேரை சொல்லக்கூடாதுன்னு யாருக்கோங்கிறார். பிரம்மவித அவசாரம் பண்ணினதான அந்த ரெண்டு பேருக்காக உரலை இழுத்து கொண்டு வருகிறான். விடவித்வ நிராசகம், அவ மரங்களா இருக்கா, அந்த மரத்தன்மையை ஒழிப்பதற்காக இவன் அந்த உரலை இழுத்து கொண்டு வருகிறான். விபுல உள்ளு கல்ல கருஷகம், ரொம்ப பெருசான அந்த உரலை இழுத்துட்டு வரான். குமாரம், யார், சின்ன குழந்தை, குழந்தை நிலையில இருக்கக்கூடியதான பகவான் கிருஷ்ணன் கண்ணன் இந்த பெரிய உரலை இழுத்துட்டு வரான். அப்படி இழுத்துட்டு வர்றத ஸ்மராமி, நினைக்கிறேன் அப்படிங்கிறார். விசேஷமா நான் தியானம் பண்றேன்னு சொல்லலை, உபாசனம் பண்றேன்னு சொல்லலை. ஏன்னா இவருக்கு ரொம்ப வருத்தமாகவும் பயமாகவும் அந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுறதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால அவனை தியானம் பண்ண கூட இவருக்கு தோணலையாம், நான் தியானம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். இப்படி பிரத்யட்ச அனுபவம் இல்லாததான ஒரு பெரிய வியசனம் வருத்தமானது சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டு கொடுத்து, அதாவது பிரத்யட்சமா குழந்தை அந்த உரலை இழுத்து கொண்டு வரல, அந்த மரங்கள் நடுப்புற வரல, அந்த மரங்களை முறிக்கல, இந்த மாதிரியான பிரத்யட்ச அனுபவம் சுவாமிக்கு இல்லாத போது தன்னுடைய மனசிலே ஏற்பட்டதால் இந்த அனுபவமே சுவாமியை மிகவும் வருத்தப்பட செய்தது. அதனால வாக்கால ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு தொடங்கின இவருக்கு உலூக்கலபத்தனான கண்ணன் யமலார்ஜுன மரங்களை பெயர்த்து அதை முறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரலை இழுத்துட்டு போகும்பொழுது பிரம்மாஸ்திரத்தினால கட்டப்பட்டதான ஹனுமான் ராட்சசைகாட்டமுஷ்டிபிகி, அந்த பிரம்மாஸ்திரத்தினால கட்டுண்ட ஹனுமான பின்னால ராட்சசர்கள்லாம் அடிச்சுட்டே போனாலாம், இழுத்துண்டு போனாலாம், கட்டிய பின்னால அடிச்சுட்டு போனாலாம், இப்படி கோபிகைகள் நம்மையும் அடிப்பார்களோ என்று திரும்பி பார்க்கிறானாம் கண்ணன். இதை மானச சாட்சாத்காரமாக கண்டதான சுவாமிக்கு மிகவும் வருத்தம் துக்கம் ஏற்பட்டுடுத்து, ஒரு சௌசீல்ய பிரகடனம் பண்ணணும் அப்படின்னா இந்த மனுஷ லோகத்துல அவதரித்தது போராதா, இப்படி உரலை கட்டி இழுத்துட்டு கட்டப்படணுமா, கோபிகைகள் அடிப்பாளா அடிப்பார்களோன்னு பயப்படணுமா, இதெல்லாம் என்ன சௌசீல்யம், இப்படி சரீரம் சுவாதீனம் இல்லாமல் போறது, அதான் சுவாமிக்கு தன்னுடைய சரீரமானது, தன்னுடைய இந்திரியங்களானது, தன்னுடைய மனசானது, தன்னுடைய அனுபவமானது, இதை அனுபவிக்க முடியாமல் சக்தியை இழந்து போய், மனசால அந்த கண்ணனை தியானிக்க முடியாமல் போய், இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நான் ஸ்மரிக்கிறேங்கிறார். ஸ்மராமி பயேன, பயத்தினால பரிவர்த்தித கந்தரம், கோபிகைகள் அடிப்பாளோன்னு உரல்ல கட்டுப்பட்டதான அந்த குழந்தை பயத்தினால திரும்பி பார்க்கிறான், பின்னால வருவாளோ அடிச்சிடுவாளோ, இப்படி பயத்தினால பார்க்கிறான். பசவ பாசிதா பூர்வம் பரமேனஸ்வலீலையா தேனைவ மோசனியா தே நான் மோசையும் க்ஷமாக, சேதனர்கள் அவனாலே கட்டுப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள் இந்த சம்சார லோகத்திலே அவாவாளுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக பத்தர்களாக சம்சாரிகளாக கட்டப்பட்டவர்கள்,
அந்த கட்டானது அவனாலதான் அவிழ்க்க முடியுமே தவிர அவன் போட்ட கட்டை யாரும் அவிழ்க்க முடியாது. ஆனால் கண்ணன் தன்னுடைய ஆசிரியர்கள், தன்னுடைய அடியார்கள், தன்னுடைய பக்தர்கள் தன்னை கட்டினால் அவர்களே அவிழ்க்க வேண்டும் என்று, தன்னாலே கூட அவிழ்க்க முடியாது என்று காட்டுவதற்காக அப்படி திருவுள்ளம் கொண்டு ஜகாமசனகைஸ்தத்ராஸ்தாம் யமலார்ஜுனௌ, பயத்தினாலே திரும்பி பார்த்து கொண்டே தவழ்ந்து தவழ்ந்து போனானாம். வேகமா அந்த உரலை இழுத்துட்டு போக முடியல, அதனால மெதுவா போனானாம். அப்படி போறவன் திரும்பி பார்க்கிறான், ஸ்மித பொல்லாதரம் பல்லவம், அப்படியே ஒரு மந்தகாசம், புன்சிரிப்பு மலர்ந்து அப்படி துளிர், முகுளிதமான அதாவது மொட்டு மொட்டு போன்று இருக்கக்கூடியதான் அவனுடைய அதரம் இப்ப பிரியும் பொழுது அப்படியே பல்லவம் துளிர் விடுவது போல ஒரு ஹாசம். இந்த மந்தஸ்மிதம் எப்படி வருது, எப்படி வரும், ஒரு கஷ்டமான காலத்துல குரலை கட்டிந்து போகும் பொழுது அந்த இடுப்புல ஏற்பட்டதான தழும்பு தாமம் அப்படிங்கிறது, இந்த பெரிய உரலை கட்டி இழுத்துன்னு போகணும் சின்ன குழந்தை, அது ரொம்ப சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்ட காலத்துல எப்படி அவனுக்கு புன்சிரிப்பு வருது அப்படின்னு கேட்டா, ரொம்ப நாளா பட்னி கடந்ததான ஒருத்தனுக்கு நல்ல ஆகாரம் சாப்பாடு கிடைச்சது அப்படின்னா அதை பார்த்த உடனே ஒரு ஆனந்தத்தினால் ஒரு சின்ன சிரிப்பு ஏற்படுமே, அந்த மாதிரி இவனுக்கு ஏற்பட்டுதான் நெடுநாளா தனக்கு இருந்ததான சௌசீல்யத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதான ஏக்கம் இப்பொழுது வந்ததே அப்படின்னு சௌசீல்ய ஆவிஷ்காரம் அதை ஏற்படுத்துறான். இத்தனை நாளா பண்ண முடியலேன்னு அதை இங்க பண்ணின் இருக்கான, உரலை கட்டி இழுத்துன்னு வந்து இருக்கான குழந்தை, அதனால ஏற்பட்டதான புன்சிரிப்பு அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. கயோஸ்டிதி, நாரத சாபத்தினால யக்ஷர்கள் ரெண்டு பேர் பிரம்மவித் அபச்சாரம் பண்ணினார்கள், அதனால அவளுடைய பெயரை சொல்ல விரும்பல. பிரம்மவித்துக்களிடத்திலே அபச்சாரம் யார் பண்ணுகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் உயர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பெயரை கூட சொல்லக்கூடாதுன்னு சுவாமி காண்பிக்கிறார். அதனால அவளுடைய பெயரை சொல்றதுக்கு திருவுள்ளம் இல்லாதனால கயோஷித்து யாரோ ரெண்டு பேர் அப்படிங்கிறார். விடவித்த நிராசகம், அவளுக்காக அந்த விருட்சத்தன்மை மரமாயிருக்கக்கூடிய தன்மையை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அகல்யைக்கு வந்ததான அந்த கல்லாயிருக்கக்கூடிய தன்மையை சக்கரவர்த்தி திருமகன் நிவர்த்தி பண்ணினது போல இங்க கண்ணன் இவாளுக்கு இந்த மரத்தன்மையை விருட்சமா இருக்கக்கூடிய தன்மையை நிவர்த்தி பண்ணுகிறான். புரஸ்தாத் ஆவிர் பவது, சுவாமி தேசிகன் உன்னுடைய லீலையை நான் என் கண்முன்னே சேவிக்க வேண்டும், அதனால் காட்டு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த பிரதிபந்தகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இடையூறுகள் அதெல்லாம் போக்கி நானும் அவனை பார்க்கணும், கண்ணால சேவிக்கணும் அப்படிங்கிறதான அத பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி மரத்தன்மையில் இருக்கக்கூடியதானவர்கள் அந்த எம்பெருமானுடைய அந்த லீலைகளை பார்க்கிறார்களாம், அதனால அவளை விமோசனம் பண்ணி அவளுக்கு காண்பிக்கிறான். இவ்வல்ல உள்ளூக்குள்ள கரிஷம், பெரிய உரலை இழுத்துன்னு போறான், கனமான பெரிய உரல், அது சக்தியே கிடையாது, அந்த சக்தி இல்லாமல் எப்படி அவன் இழுத்துன்னு வரான், அதாவது அவன் உரலை இழுத்துண்டு வரும் பொழுது குழந்தை குழந்தையால முடியாது, அதுக்கு சக்தி கிடையாது. ஆனா அந்த குழந்தை இழுத்துன்னு வரதை பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிறார். அந்த சக்தியே இல்லை, அதை என்னால பார்க்க முடியாது, அது இழுத்துன்னு வருது, அந்த மரங்களை முறிச்சு தள்ளுறது, குமாரம் ஒரு சின்ன குழந்தை, இப்படி குழந்தை பண்ணித்தேன்னு நான் ஸ்மரிக்கினேன், ஒரு தடவை நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஸ்மிருதி சந்ததி ரூபமான தியானத்தை தியாயாமி, நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லாமல், பத்மே தொன்னயனே ஸ்மராமி சததம், அழகான உன்னுடைய திருக்கண்களை நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்கிறேன் சததம் அப்படின்னு சொல்லாமல், ஸ்மராமி சகிர்த்து ஒரு தடவை மாத்திரம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரா சுவாமி. ஏன்னா இதை நினைக்கும் போது சுவாமிக்கு துக்கம் ஏற்படுறது, வருத்தம் ஏற்படுறது. ஒரு சின்ன குழந்தைய கயிறால கட்டி போட்டுட்டாலே, உரல்ல கட்டி போட்டுட்டாலே, அந்த உரலை இழுத்துன்னு வருது, அந்த மரத்தை முடிக்கிறதே அது என்னால முடியல, தாங்க முடியல, அனுபவிக்க முடியல. உலூகல கருஷணம், பந்தனம், இது ஒரு விதமா ஸ்மரிக்க முடியும் அவ்வளவுதான். இதனுடைய வாக்கு முதலான கரணங்கள் எல்லாம் தளர்ந்து போறது,
மனசும் தளர்ந்து போறது. இதுக்கு மேல என்னால ஸ்மரிக்க முடியாது. மற்றொரு கடவெண்ணை கலவினில் உரலிடையா புண்டு. இப்படி ஆழ்வார் நவநீத சௌரியத்தை உரலோடு கட்டுண்டதான அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார், புலகாங்கிதம் அடைகிறார். இப்படி இது என்னால் பண்ண முடியலை அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இதுல ஏற்பட்டதான ஒரு மோகம், அந்த அனுபவத்தை இந்த இடத்துல இந்த மாதிரி வருத்தத்தோட அனுபவித்து காண்பிக்கிறார். பரிவர்த்தித கந்தரம், உரல்ல கட்டப்பட்டதான சிசு குழந்தை அந்த உரலை இழுத்துண்டு போறது, தலையை புன்புறம் திருப்பி பார்க்கறது, குழந்தை போறதும் திரும்பி பார்க்கறதும், இது வந்து இயற்கையான ஒரு விஷயம், ஒரு இயல்பு, அது அழகா இருக்கும். ஆனா அழகான அந்த சிசு அந்த குழந்தை அதை அனுபவிச்சா, அனுபவிக்கும் பொழுதே அனுபவித்தவால் அனுபவிக்கக்கூடியவால் அதை வந்து உணர முடியும். அதுக்கு பயம் என்ன அப்படின்னா, இது திவ்ய சிசு, இந்த குபேர குமாரர் ரெண்டு பேர் மருத மரங்களா விருட்சங்களா இருக்கா, அவளை சாப விமோசனம் பண்றதுக்காக அந்த மரத்தை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு லீலையை நடத்தக்கூடியதான குழந்தை, அதனுடைய கழுத்து பரிவர்த்திதம். அந்த பரிவர்த்திதம் அப்படின்னா கழுத்தை திருப்பி பார்க்கறான்னு ஒரு அர்த்தம், பரிவர்த்திதம் அப்படின்னா மாற்றுகிறான் அப்படின்னு அர்த்தம். விருட்சத்தன்மையில் இருந்ததான அவர்களை, விக்கிருதியாக இருந்த அவர்களை இப்பொழுது மறுபடியும் பிரகிருதி அந்த யக்ஷர்களாக மாற்றக்கூடியதான தன்மையை இப்பொழுது பரிவர்த்ததம் மாற்றுகிறான், அவர்களுடைய நிலையை மாற்றுகிறான் கண்ணன். பயேன, பயத்தோட திரும்புறது அப்படின்னா அம்மா கோபியர்கள் எல்லாரும் என்ன பண்றான்னு பயத்தோடு பார்க்கிறான். ராமன் கோபத்துல ஜெகத் சசைலம் பரிவர்த்தயாமியகம், அந்த சீதா பிராட்டி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லல அப்படின்னா இந்த ஜகத்தை மலைகளோட அப்படியே தலைகளை கவுத்து விடுவேன், சமுத்திரத்தை வற்ற செய்து விடுவேன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி பரிவர்த்தனம் அப்படின்னா மாற்றி விடுவேன்னு அர்த்தம். அந்த பிரகிருதியை விக்கிருதியாகவும் விக்கிருதியை பிரகிருதியாகவும் மாற்றக்கூடிய தன்மை பரபிரம்மமான அந்த எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத ராமாவதாரத்திலையும் இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் காண்பிக்கிறான். அதனால கண்ணன் இவன் பண்ணினது இயல்பு, அதை விடமாட்டான். ஏன்னா பரபிரம்மம் பண்ணக்கூடியதான காரியம் மாற்றுவது திருப்புவது அப்படிங்கிறதெல்லாம். இந்த மாதிரி முதல் ஆறு ஸ்லோகத்துல இந்த பிரகிருதி பிரம்மத்தினுடைய பிரகிருதியை சொன்னார், இப்பொழுது விக்கிருதியை சொல்றார் ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து. ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி, அந்த புன்முறுவல் கழுத்தை திருப்பி பார்க்கிறான் புன்சிரிப்பு, இது குழந்தைகளுக்கே இருக்கக்கூடியதான இயல்பு. நாரதருடைய சாபத்தினால ரெண்டு யக்ஷர்கள் இந்த விருட்சங்களாக மாறினார் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு இந்த பூமுருவல் சிரிக்கிறான். இதுதான் மரங்களா நின்று இருக்கு அப்படின்னு, அது மறைய போகக்கூடியதான தருணம் வந்து விட்டதுன்னு சிரித்து காண்பிக்கிறான் புன்முருவலோட. பல்லவம் துளிர் விட்டு வரக்கூடியது, இந்த அதரங்கள் மரம்தான் துளிர்விடும், இது அந்த துளிர்வதுவோ சிவந்த தன்மையில அழகாக இருக்கக்கூடியது. விடவித்த நிராசகம் கையோசித்தே, அதனால இந்த ரெண்டு பேருடைய மரத்தன்மையை நீக்குவதற்காக இந்த குழந்தையாக சிசு இந்த குழந்தை இந்த மர உரலை இழுத்துன்னு போறதான், உரலும் மரம் மர உரலை இழுத்துட்டு அந்த மரத்தன்மையில் இருக்கக்கூடிய அவளை வந்து விமோசனம் பண்றதுக்காக. ஏன் கயோஷ்டித்துன்னு இவளுடைய பேரை சொல்லல அப்படின்னா, புண்ணிய பிரகிருதிகளா இருந்தா அவ பேரை சொல்லலாம், அதனால இவ பாபம் பண்ணவா அபச்சாரப்பட்டவா, அதனால இவ பேரை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ல வேண்டான்னு கயோஷ்டித்து அப்படின்னா. அதனால விருட்சத்திலிருந்து விக்கிருதி பரிவர்த்தனை பண்ணி அவளுக்கு அந்த உயிரை கொடுத்து பிராணனை கொடுத்து மறுபடியும் அவர்கள் எச்சர்களாக வரும்படியாக பண்ணினான். விபுலோலூகுல கர்ஷகம் குமாரம், அந்த செல்வக்குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான கிருஷ்ணன், அவனுடைய பெயரிலேயே கர்ஷகம் ஆகர்ஷணம் எல்லாம் இருக்கு. அவன் மிகப்பெரிய உரலை இழுத்துண்டு போறான், சின்ன குழந்தை, அதுல பெரிய உரலை எப்படி கட்டுறது அப்படின்னா, இவனுக்கு குழந்தைதான் சின்னவனாக இருக்கானே, இவனுக்கு பூமான்னு பேரு, இவன் பறந்து இருக்கக்கூடியவன், வியாபகன் சர்வ வியாபகன், அதனால அவன் எதுவும் பண்ண முடியும், அவனால அவனை கட்ட முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறான். அவனுக்கு தாமோதரன், அந்த பூமத்துவம் அளவிட முடியாதவன் அர்த்தம், அதனால தாமோதரன் அப்படிங்கிறதான திருநாமம் ஏற்படுறது கட்டினத்தினால. அப்படி தாமோதரம் உதரத்திலே தாமங்கிறதான தழும்பை உடையதான பூமா என்று
இருக்கக்கூடியதான அந்த பரத்துவம் நிறைந்ததான அவன் சர்வவியாபியான அவனை ஸ்மராமி, நான் நிரந்தரம் ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறார். சகிர்த் அப்படின்னா ஒரு தடவை மாத்திரம் நான் ஸ்மரிக்கல, அவனை எப்பொழுதுமே ஸ்மரித்து கொண்டிருக்கிறேன். பரபிரம்மமான கிருஷ்ணன் மிகவும் பெரியவன், பறந்து கிடக்கக்கூடியவன், சர்வவியாபி சர்வவியாபகன். அப்பேற்பட்டதான குழந்தையை ஒரு தடவை ஸ்மரிக்காமல் எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஸ்மராமி, நினைத்து கொண்டிருக்கிறேன், நினைக்கிறேன் அப்படின்னு நிகழ்காலத்தில் பிரயோகம் பண்றார். விகிருதி அதை பிரகிருதியா மாற்றக்கூடியதான தன்மை, விகிருதியா இருந்ததான மரங்களை பிரகிருதியா பழைய நிலைமைக்கு பண்ணினான் அப்படிங்கிறது, அதுக்கு காரணமானவன் எம்பெருமான் பரபிரம்மமான கண்ணன், அவனாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்டதான அந்த குழந்தையை அந்த கண்ணனை நான் எப்பொழுதும் ஸ்மரிக்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதாக்கிருஷ்ணாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹா.